வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம் இன்னைக்கு 11th நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். செஷனுக்குள்ள போகிற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். நம்பூர் வனவிலங்கு சரணாலயம் எங்கு உள்ளது? அசாம். கைமூர் வனவிலங்கு சரணாலயம் மற்றும் வால்மீகி வனவிலங்கு சரணாலயம் எங்கு உள்ளது? பீகார். பைரம்கர் வனவிலங்கு சரணாலயம் மற்றும் பாடல்கோல் வனவிலங்கு சரணாலயம் எங்கு உள்ளது? சத்தீஸ்கர். பாண்ட்லா வனவிலங்கு சரணாலயம் எங்கு உள்ளது? கோவா. மிசோரம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் சக்மா, டுமாசா, குக்கி, ரபா மற்றும் சிண்டங். ராஜேந்திர பிரசாத் 1962 பாரத ரத்ன விருது வாங்கியிருக்காரு. பொது பட்டியல், வர்த்தக சுதந்திரம் மற்றும் கூட்டு அமர்வின் ஆலோசனையை நம்ம ஆஸ்திரேலிய நாட்டில இருந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ நிர்குணா பக்தியுடைய நிறுவனர் ஆதிசங்கரர். தூப்கார் மத்திய பிரதேசத்தின் மிக உயரமான சிகரம். 7வது 5 ஆண்டு திட்டம் 1985 to 1990 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. ஸோ இந்த 7வது 5 ஆண்டு திட்டத்தில் நம்ம பொதுத்துறைக்கு முதல் முறையாக முன்னுரிமை கொடுத்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 5 ஆண்டு திட்டத்தில் நாம் ஃபிக்ஸ் பண்ண டார்கெட் 5.0 மற்றும் நமக்கு கிடைச்சது 6.1. ஜனாதிபதிக்கு உதவி மற்றும் ஆலோசனை வழங்கும் அமைச்சர்கள் குழுவை பிரிவு 74 சொல்லியிருக்காங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறையின் முதல் அமைச்சர். கோபோர்க் தீபகற்கம் ஆஸ்திரேலிய நாட்டில் அமைஞ்சிருக்கு. முதல் ராம்சர் தலங்கள்ல இந்த இடம் சேர்க்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் சர்வேயர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஹிதேஷ் மக்வானா. ஆண்டின் மாற்றத்தை ஏற்படுத்துவோர் விருது வென்ற வங்கி எது? RBI. சர்வதேச சோலார் கூட்டணியில் எந்த நாடு 95வது உறுப்பினர் ஆகிறது? சிலி. 2025 24வது ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் நடத்தும் நாடு எது? பங்களாதேஷ். எந்த IIT அட்மன் என்ற சிறப்பு மையத்தை நிறுவியுள்ளது? IIT கான்பூர். மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஹிரலால் சமாரியா. இந்த மத்திய தகவல் ஆணையம் 2005 அறிமுகமாச்சு. மத்திய தகவல் ஆணையத்துடைய ஆணையருடைய பதவிக்காலம் 3 ஆண்டுகள் அல்லது 65 வயது. ராஜேஷ் ராய் இந்திய டெலிபோன் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடுடைய தலைவர். அமித் அகர்வால் UIDA உடைய CEO. ஜனார்த்தனன் பிரசாத் இந்திய புவியியல் ஆய்வின் தலைவர். பிரீத்தி அகலாயம் IIT சான்ஸ்பருடைய இயக்குனர். கிராஸ் ரூட்ஸ் கால் பந்தாட்டத்திற்காக AFC தலைவரின் அங்கீகார வெண்கல விருதை வென்ற விளையாட்டு கூட்டமைப்பு எது? ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபுட்பால் கூட்டமைப்புக்கு தான் இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆசிய கால்பந்து கூட்டமைப்பு 1954 அறிமுகமாச்சு. அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பு 1937 அறிமுகமாச்சு. லியோனல் மெஸ்ஸி மற்றும் ஷெல்லியன் ஃபேசருக்கு 2023 லாரஸ் ஸ்போர்ட்ஸ்மேன் விருது கிடைச்சிருக்கு. சுப்மன் கில் IPL 2023 ஆரஞ்சு தொப்பி விருது வாங்கியிருக்காரு. லலியன்வாலா ஜுவாலா சாங்டேக்கு ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் ஆடவர் கால்பந்து வீரர் விருது கிடைச்சிருக்கு. ஜஸ்டின் ஹென்னினுக்கு பிலிப் சாட்ரே விருது கிடைச்சிருக்கு. ஹினாட்டா மியாசாவாக்கு ஃபிஃபா மகளிர் உலகக்கோப்பை 2023 கோல்டன் பூட் விருது கிடைச்சிருக்கு. ஜட்டானா பொன்மதி மற்றும் லியோனல் மெஸ்ஸிக்கு பாலண்டியார் விருது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வருஷம். சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டைம் அவுட் பெற்ற முதல் கிரிக்கெட் வீரர் யார்? ஸோ இந்த சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டைம் அவுட் விக்கெட் ஆன முதல் கிரிக்கெட் வீரர் ஸ்ரீலங்கா நாட்டை சேர்ந்த ஏஞ்சலோ மேத்யூஸ். ஸோ இவர் தான் ஏஞ்சலோ மேத்யூஸ். அண்டர் 19 ஆண்கள் T20 உலகக்கோப்பை 2024 இலங்கையில் நடக்க போகுது. அண்டர் 19 ஆண்கள் T20 உலகக்கோப்பை 2026 நமீபியா நாட்டில் நடக்க போகுது. அண்டர் 19 மகளிர் T20 உலகக்கோப்பை 2025 மலேசியா மற்றும் தாய்லாந்தில் நடக்க போகுது. அண்டர் 19 மகளிர் T20 உலகக்கோப்பை 2027 பேங்காக் மற்றும் நேபாள் நாட்டில் நடக்க போகுது. ICC T20 மகளிர் உலகக்கோப்பை தென்னாப்பிரிக்க நாட்டில் நடந்துச்சு. IPL அதிவேகமாக 100 விக்கெட்களை வீழ்த்திய வீரர் கசிசோ ரபாடா. IPL அதிவேகமாக 4000 ரன்களை எடுத்த பேட்ஸ்மேன் KL ராகுல். போரில் சுற்றுச்சூழலை சுரண்டுவதை தடுப்பதற்கான சர்வதேச தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் நவம்பர் மாதம் 6ஆம் தேதி
நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். சோ இந்த வருஷத்துக்கான மைய கருத்து மிகவும் நிலையான மற்றும் அமைதியான எதிர்காலத்திற்காக ஒன்றாக. செப்டம்பர் கடைசி வேலன் உலக கடல்சார் தினம். அக்டோபர் முதல் திங்கட்கிழமை உலக வாழ்விட தினம். அக்டோபர் 15 உலக மாணவர்கள் தினம், கிராமப்புற பெண்களின் சர்வதேச தினம். மே மற்றும் அக்டோபர் 2 சனிக்கிழமை உலக இடம்பெயர்ந்த பறவைகள் தினம். அக்டோபர் 20 உலக புள்ளிகள் தினம். அக்டோபர் 31 ராஷ்டிரிய ஏக்தா திவாஸ். நவம்பர் 5 உலக சுனாமி விழிப்புணர்வு தினம். நவம்பர் 7 தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம். 100% அந்நிய நேரடி முதலீட்டை இந்தியா எந்த துறைக்கு அங்கீகரித்தது? ஸோ இதுவரைக்கும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வெளிநாட்டில இருந்து ஒரு கம்பெனி இந்தியாவுக்கு வராங்க, இந்தியாவில் பிஸ்னஸ் தொடங்குறாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு 49% தான் கொடுப்பாங்க, எஃப்டிஐ கொடுப்பாங்க. மீதி 51% இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனி ஏதாச்சும் கம்பெனிக்கு அக்ரிமெண்ட் சைனாக இருக்கணும். ஆனால் 100% அந்நிய நேரடி முதலீட்டை அளிச்சிருக்காங்க எந்த துறைக்குன்னு கேட்டால் பாதுகாப்புத்துறை. பாதுகாப்புத்துறை இருக்கு இல்லையா, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, டிஃபென்ஸ் செக்டாருக்கு தான் இந்த 100% அந்நிய நேரடி முதலீட்டை ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த பாதுகாப்புத்துறைக்கு 74% தான் இருந்துச்சு, இப்போ 100% உயர்த்திருக்காங்க. ஸ்வீடிஷ் நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனியான சாப், இந்த கம்பெனி ஹரியானால ஒரு பெரிய ஆயுத கடங்கு உருவாக்க போறாங்க. ஸோ இதுக்கு 100% அந்நிய நேரடி முதலீட்டை ஒதுக்க போறாங்க இந்த நிறுவனம். துங்நாத் கோயில தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. கோல் இந்தியா லிமிடெட் இந்தியாவின் போட்டி ஆணையத்து கீழே செயல்படுது. இந்தியாவுடைய 13 மகாரத்ன நிறுவனம் ஆயில் அப்படிங்கிற நிறுவனம். இந்தியாவுடைய 16 நவரத்ன நிறுவனம் ரைட்ஸ். இந்த நிறுவனம் 1974 அறிமுகமாச்சு. கெட்ரோப்ரோஃபன் மற்றும் அசிக்லோனாஃப் மருந்துகளை சுகாதார அமைச்சகம் தடை விதிச்சிருக்காங்க. FSSAA வந்துட்டு மிதுன் அப்படிங்கிற விலங்க உணவு விலங்கு அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவின் 54 புலிகள் காப்பகம் வீராங்கனை துர்காவதி புலிகள் காப்பகம், அது மத்திய பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு. கிளை சவிஸ்கியா சோக்கா எரிமலை எங்கே அமைந்துள்ளது? ஸோ இந்த எரிமலை ரஷ்ய நாட்டில் அமைஞ்சிருக்கு. எதனால இப்போ நியூஸ்னா, இந்த எரிமலை இப்போ ரீசெண்டாக வெடிச்சிருக்கு. ஸோ இந்த எரிமலை ரீசெண்டாக வெடிச்சு கம்சட்கா தீபகற்கம் அப்படிங்கிற பகுதியில் போயிருக்கு. சைபீரியாவுடைய மிக உயரமான மலை இந்த கிளைச்சோஸ்கியா சோக்கா அப்படிங்கிற ஒரு எரிமலை தான். அது மட்டும் இல்லாமல் இரஷ்யாவுடன் மிக உயர்ந்த செயலில் இருக்கக்கூடிய எரிமலையும் இதுதான். பெண்ணையாறு அல்லது தென்பெண்ணை ஆறுடைய பெயர் கர்நாடகாவில் தட்சிணா பினாக்கின்னு சொல்லுவாங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் 1950 ICCR அறிமுகப்படுத்தினாங்க. கட்டித்தோல் நோய்க்கு இன்னொரு கட்டித்தோல் நோய் கேப்ரிபோக்ஸ் அப்படிங்கிற வைரஸால் உருவாகுது. அந்த வைரஸ்க்கு இன்னொரு பேர் நீட்லிங் வைரஸ். பூவிஷனுக்கு இன்னொரு பேர் கிரிரஸ்தா கிருஷிரஸ்தா மண் பரிசோதனை அப்படின்னு சொல்லலாம். 2014 ஜாதுதான் முயற்சி அறிமுகமாச்சு. 5S இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு 1946 உருவாச்சு. இதில் 5 நாடுகள் உறுப்பினராக இருக்காங்க. அதில் அமெரிக்கா, UK, கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து. ஜகத்குரு ராம்பத்ராச்சாரியா 1987 சித்திரகூட் அப்படிங்கிற இடத்துல துளசி பீடத்தை நிறுவியிருக்காங்க.